ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெசிபி வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் எதுவும் இதில் காட்டலும். நார்மலாக ஒரு நாள் கிராமத்தில் என்னென்ன வேலைகள்லாம் நடக்கும், சின்ன சின்ன வேலைகள் வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்காக கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் பயங்கர பனி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர பனியாக தான் இருக்குது. பனி பெய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிலந்தி வலை தெரியுது பாருங்கள். அப்படியே கூடு கூடாக இருக்குது, ஸ்னோ மாதிரி இருக்குது. அதுவே இது வெயில் அடித்தா அவ்வளோவா தெரியாது. பனி பெய்கிறதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த ஒரு எலுமிச்ச மரத்தில் மட்டும் எவ்வளோ சிலந்தி வலை இருக்குது பாருங்கள். இந்த செடியில் பாருங்கள், ஒரே ஒரு சலந்தி பெருசாக வலை பின்னிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் இருக்குது பாருங்கள் சலந்தி. வீடியோவில் அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை, பட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ போய் கத்திரிக்காய் பறிச்சுட்டு வரப்போகிறேன். கத்திரிக்காயில் வந்து நான் இன்றைக்கி என்ன கத்திரிக்காயோ இல்லை சாம்பார்லேயோ போட போகிறது கிடையாது, பொரியல் தான் பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். கொஞ்சம் வடகம் சேர்த்து வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு கத்திரிக்காயும் சேர்த்து அப்படியே வதக்கிடணும், தண்ணி எதுவும் சேர்க்காமல். அதே மாதிரி கத்திரிக்காயை வந்து ரொம்ப கொல கொலன்னு வேக வச்சிடக்கூடாது, லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி வதக்கிட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்க்காமல் மஞ்சள் தூளும் சாம்பார் பொடியும் சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தொட்டுட்டு சாப்பிட குழம்பு எதுவும் இல்லைனாலும் வெறும்னே ரைஸில் இந்த பொரியல் போட்டு அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இப்போது சமையல்லாம் முடிச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா ரவை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் பொரியல். மதியம் லஞ்சுக்கு ரசம், அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் மணத்தக்காளி காய் குழம்பு இருக்கும் இல்லைங்களா, அது செஞ்சுருக்கேன், புளிக்குழம்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. களிக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த மணத்தக்காளி குழம்பு தொட்டுட்டு சாப்பிட. இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் இன்னொரு வ்ளாகில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அப்படியே அந்த மணத்தக்காளி காய் வந்து நல்லா வதங்கி தேன் மாதிரி இருக்கும் சாப்பிட, கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நீங்களும். வீடியோ செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு செஞ்சுருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் தயிர் மோர் இருக்குது. அத்தை தோட்டத்திலேருந்து தொய்யாக்கீரை பறிச்சுட்டு வந்தாங்க. ஒரே ஒரு கீரை இலையில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குது, முட்டை வச்சு எவ்வளோ பூச்சி அப்படியே உருவாகியிருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே கீரை பறிக்கும் போது அதை க்ளீன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு சில கீரையில் வந்து அடி அந்த இலையோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குது, ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ எடுத்தேன். இப்போ பக்கத்து வயலில் பார்த்திங்கன்னா நெல் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மிஷின் தான் வந்துட்டு நெல்லை அறுத்து அதுவாகவே அடித்து நமக்கு வந்து பில்லு தனியாக நெல் தனியாக கொடுத்துரும். நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நெல்லுத்தலை வந்து கையில் தான் அறுத்து செம்மையாக தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு மிஷின் இருக்கும், அதில் வந்து கொடுத்து நெல் தனியாக பில்லு தனியாக பிரிப்பாங்க. பட் இப்போல்லாம் வந்து அறுக்கிறதுக்குமே மிஷின் வந்துருச்சு, நமக்கு வந்து அறுத்து தனியாக சுமக்கட்ட தேவையில்லை, எடுத்துகிட்டு போக தேவையில்லை, ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து அதுக்கு இந்த தோட்டம் இருக்கு இல்லைங்களா, கழனி நெல் கழனியில் வந்துட்டு ஈரம் இருக்கவே கூடாது.
இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அதுவாகவே அறுத்து நெல் தனியாக பில்லு தனியாக கொடுத்துரும். அதுவும் வந்து நெல் கொடுக்கும்போது தூத்தி தூசி எதுவும் இல்லாமல் கொடுத்துரும். ரொம்ப சிம்பிள். இப்போல்லாம் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் இப்படி இந்த நெல் மிஷின் வச்சு தான் அறுக்கிறாங்க. ஒரு சிலவங்க கழனி வந்து ரொம்ப ஈரமாக இருக்க மழை பெஞ்சு இந்த மிஷின் வந்து உள்ளே இறங்க முடியாது அப்படின்னா தான் மட்டும் கையில் வந்து அறுவடை பண்ணுறாங்க. இந்த ரோலர் இருக்கு இல்லைங்களா, இது தான் நெல்லுத்தாளை அறுத்து உள்ளே எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு நெல் தனியாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் வந்து பில்லை வந்து கீழே அப்படியே தள்ளிக்கிட்டே வரும். நெல் தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் வந்து ஃபுல்லானதும் இந்த மாதிரி டிராக்டரில் வந்து கொட்டிடுவாங்க, வாங்கிப்பாங்க வந்துட்டு. இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். இப்போல்லாம் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இப்படி தான் நெல் அறுவடை பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன், சிட்டியில் இருக்கவங்கெல்லாம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த பில் இருக்கு இல்லைங்களா, வைக்க பில் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சுக்கு சுக்காக உடஞ்சிரும். அதுவே நம்ம கையில் அறுத்து அடிக்கும் போது அப்படியே இருக்கும் பில், அப்படியே நீல நீளமாகவே இருக்கும். இதில் கொஞ்சம் பில் வந்து வேஸ்டேஜ் ஆகும், அது மட்டும்தான். மற்றபடி இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அத்தை சோளம் அறுக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போயிருந்தாங்க மாட்டுக்கு. அங்கே வந்து ஒரு கௌதாரி பார்த்தாங்களாமா, எந்திரிச்சு அத்தையை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓடி இருக்கு. அங்கே வந்துட்டு போய் பார்த்தா 7 முட்டை இருந்துச்சாம்மா, கௌதாரி முட்டை. கௌதாரிங்கிறது வந்து காடை மாதிரி, அதுவும் ஒரு பறவை தான். பட் காடை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், வால்லாம் இருக்காது. கௌதாரிக்கு வந்து வால் கொஞ்சம் நீளமாக இருக்கும், காடையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 7 முட்டை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, அதுதான் வந்து பார்க்கலாம், போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த சோளம்லாம் மாட்டுக்கு அறுத்து போடுறது தான். இது வந்து ரொம்ப காஞ்சிருச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இப்படி காஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து காட்டிலே வளர்கிற கௌதாரி, ரொம்ப வந்து ஹெல்தி, ஆனால் பிடிக்கவே முடியாது. வலை வச்சு தான் பிடிக்க முடியும், பட் வந்து வலை வச்சா அது வந்து மாட்டி இறந்துடும். பாருங்கள், இங்கே தான் இருக்குது. அத்தை வந்து தட்டை எடுத்து மேலே மூடியிருக்காங்க, காக்கா எதுவும் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக. எவ்வளோ அழகாக குளிப்பறிச்சு அது கீழே பில்லுலாம் போட்டு அப்படியே அழகாக முட்டை வச்சுருக்கு பாருங்கள். முட்டைலாம் வச்சதுக்கப்புறம் அடைக்காத்தி இது குஞ்சு பொறிக்கும். ஆக்சுவலி நானுமே இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து சரி அவையும் வச்சு பார்க்கலாம், அவையும் வச்சு பார்த்து குஞ்சு பொறிச்சிச்சுன்னா நம்ம வந்து கௌதாரி வளர்க்கலாம்ல அப்படின்னு யோசித்தோம். அதுவும் இந்த காட்டு கௌதாரி முட்டை, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நமக்கு அவ்வளோ சீக்கிரம். ஆனால் கௌதாரி வந்து கோழியில் அவியம் வைக்க முடியுமா என்னன்னு தெரியல. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம், கோழிலையும் காடை முட்டை அவியம் வைக்கலான்னு சொல்லிட்டு 15 நாள்லேருந்து 17 நாள் வரைக்கும் அது குஞ்சு பொறிச்சிரும், 17 நாளில் குஞ்சு பொறிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க, இதை எடுத்துகிட்டு போய் எப்படி அவியம் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த தேங்காய் மரம்லாம் அப்படியே லைனாக சூப்பராக இருக்கும். எப்போவுமே கோழி அவியம் வைக்கும் போது பானையில் அவியம் வச்சால் நல்ல குஞ்சு பொரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஒரு உடஞ்ச பானை எடுத்திருக்கேன். இதில் தான் நாங்கள் முன்னாடியுமே கோழி குஞ்சு அவியம் வச்சோம். அந்த பானையோட வாய் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கீழே ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு கீழே உடஞ்ச பானை ஓட்டை வந்துட்டு அதில் தான் நான் முட்டை வச்சு அவியம் வைக்க போகிறேன். அந்த ஓட்டுக்குள்ளே வைக்கப்புல் வச்சுருக்கேன், கோழிக்கு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கணும்ல. அதே மாதிரி முட்டை கீழே உருண்டுட்டு போய் உடஞ்சிராமல் இருக்கணும் பானையில் பட்டு கோழி ஏறி உட்காரும்போது அப்படிங்கிறதுக்காக வைக்கப்புல் வைக்கிறேன். அதுக்கும் மேலே முட்டை நல்லா ஸ்டெடியாக இருக்கணும், பில்லில் வந்து கோழியோட கால்லாம் மாட்டிக்கும். அது இல்லாமல் குஞ்சு பொறிச்சா பில்லில் வந்து கோழி குஞ்சோட கால்லாம் மாட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே தவிடு போடுறேன். தவிடு போட்டுட்டு இந்த முட்டைலாம் ஆடாத மாதிரி அப்படியே ஸ்டடியாக வச்சுடுங்க. ஏன்னா முட்டை ஆடுனா வந்து கரு சரியாக உண்டாகாது, அதனால் குஞ்சு சரியாக பொறிக்காது. அதனால் எப்போவுமே வந்து முட்டை ஆடாத மாதிரி அவியம் வைக்கணும்.
ஒரு கோழி வந்து முட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அவியத்தில் தான் உட்காந்துட்டுருக்கு. அதனால் சரி அவியும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி முட்டையெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கும் மேலே கோழியை உட்கார வச்சு மூடிடணும். ஏன்னா வந்துட்டு கோழி பழகணும் முட்டை மேலே உட்கார்றதுக்கு. ஒரு ரெண்டு நாள் மூடி மூடி வச்சா அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். நம்ம திறந்து விட்டாலும் அது எந்திரிச்சு வராது. கோழிக்கு தேவையான தீவனம் அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் அங்கேயே வச்சிடணும். ஏன்னா கோழி வந்து எந்திரிச்சு வெளியில் வராது இல்லைங்களா. அதுக்காக கோழி முட்டை மேலே தான் உட்காந்துருக்கா இல்லை கீழே எங்கேயாவது உட்காந்துருக்கான்னு அந்த தட்டிலெலாம் ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, அது வழியாக அப்படியே லைட்டாக பார்த்தேன். முட்டை மேலே தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. பார்க்கலாம், இது குஞ்சு பொறிச்சிச்சுன்னா சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த வர வீடியோலலாம். சாமியை வந்துட்டு நாங்கள் எப்போவுமே நெல்லாக வாங்கிப்போம். சாம நெல்லாக வாங்கிட்டு ஒரு வேக்காடு போட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியாக அரைச்சி எடுத்துப்போம். எப்போவுமே கொஞ்சம் பல்காக ஒரு 20 கிலோ 30 கிலோ அந்த மாதிரி நெல்லாக கிடச்சிச்சின்னா வாங்கி அரைச்சி வச்சுப்போம். ஆனால் சாமம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து வண்டு விழுந்துடும். அதனால் வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி சாமையில் வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக அந்த முட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டால் வண்டு புழு அதெல்லாம் வைக்காது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வந்துட்டு வண்டுலாம் வைக்காது. பட் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி வண்டு விழும்போதுலாம் வண்டு விழுற மாதிரி இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஆயிடுச்சுன்னா நமக்கு புடைச்சாலுமே வந்து இது போகாது. அதனால் என்ன பண்ணணும்னா உரலில் போட்டு ஒரு 2 குத்து குத்திட்டு ரொம்ப குத்தக்கூடாது, அப்படின்னா சாமம் வந்து உடஞ்சி போயிடும். லைட்டாக குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புடச்சா வந்து அந்த முட்டெல்லாம் உடஞ்சி நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் குத்துறேன், வெளியில் எப்படி தெரிக்குது பாருங்கள். அப்புறம் அத்தை வந்து இப்படி குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மெதுவாக குத்தி காமிச்சாங்க. இது பாருங்கள் எப்படி ஒரு சாமம் கூட வெளியிலேயே வரல. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி குத்திட்டு அப்புறம் புடச்சிட்டா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இது நமக்கு ஈஸியும் கூட. ரொம்ப வண்டு விழுந்துருச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி புடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வண்டு விழுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேஜில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனை ஓலையில் பின்னுற முறம் தான் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் முறம்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. புடைக்கிறதுக்கு, நேம்புறதுக்கு, அப்புறம் ஏதாவது கொட்டைலாம் உடைச்சா கல் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த முறம் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இது சீக்கிரம் போயிடும், ஒரு மாதிரி இத்து போன மாதிரி ஆகிடும், ஓட்டெல்லாம் விழுந்துடும், அதில் வந்து சரியாக பிடிக்க முடியாது. இந்த முறத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா சாணி பிடிச்சி தான் மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி வந்து அத்தை வந்து முறத்துக்கெலாம் சாணி பிடிக்க போகிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களோட காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த முறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அங்கங்கே ஓட்டை விழுந்துருச்சு. முன்னாடி சாணி பிடிச்சதெல்லாம் அப்படியே விட்டு அங்கங்கே குழி குழியாக இருக்குது. அதே மாதிரி இந்த எஜ்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இத்து போன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சாமம் கூட புடைச்சோம் இல்லைங்களா. சாமம் வந்து இந்த மாதிரி குழி குழியாக இருந்தால் உள்ளே போய் மாட்டிக்கும். அதனால தான் வந்து சாணி பிடிக்கணும். சாணியை வச்சு தேய்ச்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஈவன் பண்ணிவிடுவாங்க இந்த ஓட்டையெல்லாம். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். கொஞ்சமாக சாணி கோமியம் எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் முறத்தில் வந்து அங்கங்கே ஓட்டை இருக்கிற இடத்துலலாம் சாணி வச்சு அடைச்சி அப்படியே தேய்ச்சி விடுவாங்க ஈவனாக. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விட்டு ஈவன் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் பாருங்கள் சாணி பிடிச்ச மரம் பார்க்கவே புதுசு மாதிரி ஆகிடுச்சுல. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே காய வச்சுட்டு அப்புறமா எடுத்து வச்சுப்பாங்க. என்னடா சாணி வச்சு முறத்தெல்லாம் தேய்க்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அப்புறம் இதிலே வந்து சமைக்கிற பொருள்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சாணியும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான், ரொம்ப நல்லது தான். பிளாஸ்டிக்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. அவ்வளோதான், இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், கொஞ்சம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு தெரியும் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிராமத்துலேருந்து எடுக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.